ஸ்ரீ குருப்பியோ நமஹா. நமஸ்காரம். சண்டேஸ்வர நாயனாரை பத்தி பாத்துட்டு இருக்கோம். போன வீடியோல சண்டேஸ்வர நாயனார் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசுக்களையும் கூட்டிட்டு போய் அவரே மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பசுக்களையும் மேய்க்க ஆரம்பிச்சார் அப்படிங்கிறவர்களும் பார்த்தோம். அந்த மண்ணாற்றங்கரையில வந்து இவர் பசுமாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கார். ரொம்ப அந்த ஒவ்வொரு பசுக்களின் மீதும் தனித்தனியா பாசத்தை செலுத்தி அன்பை செலுத்தி அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி பாசமா மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த பசுமாடுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து பால்களை அதிகமா சுரக்க ஆரம்பிச்சு. அதனால அந்த பசுமாடுகளுடைய உரிமையாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். இப்படியே கொஞ்ச நாள் போகுது, இவரும் பாசமாக பசுமாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு வர்றார். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் பக்கத்துல போகும் பொழுதே அந்த பசுமாடுகள் எல்லாம் தானாகவே பால் சுரக்க ஆரம்பிச்சுதான். அதையெல்லாம் இவர் என்ன பண்றார், ஒரு பாத்திரத்துல பிடிச்சு அந்த ஆற்றங்கரையோரத்தில் இருக்க மரத்துல மரத்துக்கடியில மணல்ல வந்து லிங்கமாக சிவலிங்க திருமேனியை பிடித்து அந்த சிவலிங்கத்துக்கு இவர் அந்த பால்கள் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே தொடர்ந்து நடக்கிறது. பசுமாடை கூட்டிட்டு போறார் மேய்ச்சலுக்கு, அது பால் சுரக்கும் போது அந்த பால்கள் எல்லாம் பிடிச்சு மண்ல லிங்க திருமேனி பண்ணி பாலை அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்றார். பூவெல்லாம் இங்க பிரிச்சுட்டு வந்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறார். இப்படியே இது போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த குழந்தை பண்றத பாத்துறார். இந்த குழந்தைக்கு அது சிவபெருமானாக தெரிஞ்சு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்றது. ஆனா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன, இந்த குழந்தை ஒவ்வொரு மாட்டுல இருந்தும் பாலை குடிச்சு மண்ணுல ஊத்தி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற அந்தணர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி விசாரசர்மன் வந்து பாலை பிடிச்சு மண்ணில் ஊத்தி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் அந்த ஊர் சபையில கூடி விசாரசர்மனருடைய அப்பா கிட்ட வந்து விசாரணை பண்றாங்க. இந்த மாதிரி உங்க குழந்தை இந்த மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும் பொழுது அந்த சண்டேஸ்வர நாயனாரினுடைய அப்பா இச்சதத்தனார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி குழந்தை பண்றது எனக்கு தெரியாது, நான் குழந்தைய கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார். அந்த நாள் குழந்தையின் இடத்துல எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் குழந்தை மேய்ச்சலுக்கு போகும்போது அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறார். என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து பாக்குறார். சாரசர்மனார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மாட்டுகிட்ட இருந்தும் பாலை குடிக்கிறார், பூக்கள் எல்லாம் எங்கிருந்தோ செடிகள் கிட்ட இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து மணல்ல லிங்க திருமேனிய உருவாக்குறார், அங்கு பாலபிஷேகம் செய்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே மலர்கள்னால பூஜை செய்யறார். இது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. இவருக்கு அவருடைய தந்தைக்கு இதை பார்த்து பொறுக்க முடியல. என்ன பண்றாருனா, ஒரு பெரிய குச்சி எடுத்து குழந்தையினோட முதுகுல வந்து வேகமா அடிக்கிறார். அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வலிக்கல தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு பக்தியில ஈடுபாடோட முழு பக்தியோட ஆத்மார்த்தமாக பூஜை செஞ்சிட்டு இருக்கு. அந்த வலி வந்து அந்த குழந்தையினால உணர முடியல. இவருக்கும் என்னடா இவ்வளோ அடிச்சும் வந்து குழந்தை எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்காக வச்சிருந்த அந்த பாலை என்ன பண்றாருன்னா, கால்னால இடர்றார். இதை பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கோபம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதிரி வந்து பக்கத்துல இருந்த அந்த குச்சியை எடுத்து ஓங்கி தன்னோட அப்பாவோட காலில் வந்து அடிச்சிருக்கு. அப்ப அந்த அடிக்கும் பொழுது அந்த குச்சி வந்து கோடாரியாக மாறி அவ அப்பாவோட கால் வந்து துண்டுபட்டு போயிட்டு அவ அப்பா அப்படியே கீழே விழுந்துடுறார். யாரு, சண்டேஸ்வர நாயனாரோட அப்பா. அவ அப்பாவோட காலை வந்து விட்டுனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவர் சிவபூஜையில ஈடுபட்டு இருக்கார். அதெல்லாம் எதுவுமே தெரியாம அப்படியே சிவபூஜையில ஈடுபட்டு இருக்கார். அந்த நேரத்துல சிவபெருமான் அங்கு எழுந்தருளி, என் மீது இருக்கக்கூடிய அன்புனாலையும் பக்தியினாலையும் உன்னோட அப்பாவோட காலையே நீ வெட்டிட்ட, உனக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன் அடுத்தது அப்படின்னு சொல்லி அவரோட முதுக தடவி கொடுத்து ஆற அணைக்கிறார். உனக்கு வந்து என் மீது இருந்த பக்தியின் பெருமையினால உனக்கு சண்டேஸ்வர பதம், அதாவது சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற பதத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்து, இனி நான் உடுத்தியதும் நான் உண்பதும் நாம் அணிவித்த மாலையும் எல்லாமே உமக்கு சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, இப்பவும் சிவன் கோயில சண்டிகேஸ்வரர் சன்னதியில சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மாலை அவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது, அவர் உடுத்திய வஸ்திரம் சண்டிகேஸ்வரருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது, அப்படி ஆற தழுவி அவருக்கு சண்டிகேஸ்வர பதம் கொடுக்கிறார், கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார்.
இதைத்தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருத்தொண்டர் புக தொகையில வந்து அவருடைய சண்டீகேஸ்வரர் பத்தி சொல்லும்போது, மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க, வெகுண்டெழுந்த தாதை தாள் மழுவினால் எரித்த, அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கடியேன் அப்படின்னு சொல்லி பாடுற. அப்படி சிவபக்தியினால அந்த பக்தியில் திளைத்த சண்டீகேஸ்வரர் பதமடைந்த சண்டீகேஸ்வரரின் பாதம் பணிந்து சண்டீகேஸ்வரர் புராணத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அவதார புருஷரின் கதையினோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம்.